Hi dear students, பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று இயக்கவிதிகள். இந்த பாடத்துல உள்ள unsolved problemத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாவது problem. ஒரு கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று 10 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 திசைவேகத்தில் தரை மீது விழுகிறது. தரையில விழுந்து மோதி மீண்டும் உயரத் தெளிகிறது. எந்தவித ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் மீண்டும் உயரத் தெளிகிறது. எனில் அப்பந்தில் ஏற்படும் உந்த மாற்றத்தினை கணக்கிடுக, கண்டுபிடிங்க கேட்டிருக்காங்க. பொதுவா ஒரு பொருள் ஓய்வில் இருக்கு அப்படின்னா திசைவேகம் U=0, தொடக்க திசைவேகம். ஒரு விசையை செலுத்துறோம், செலுத்தும் பொழுது என்ன ஆகும், இயங்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு இறுதி திசைவேகம் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கு பொருளானது ஒரு பந்தானது 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 திசைவேகத்தில் தரையின் மீது விழுகிறது. அப்ப இத தொடக்க திசைவேகமா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல இயங்கிட்டு இருக்கு, அதனால அது தொடக்க திசைவேகம் 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 எடுத்துக்கணும். இது ஒரு பொருளை எடுத்துக்குவோம். இந்த பொருளினுடைய தொடக்க திசைவேகம் U=10 மீட்டர் செகண்ட் பவர் -1 என்ற வேகத்தில் தரையில வந்து விழுது. விழுந்து மீண்டும் என்ன ஆகுது, உயரச் செல்கிறது. அதே வேகத்தில் அதே வேகம், இப்ப இறுதி திசைவேகம் எடுத்துக்கணும். V=, அதே வேகம் 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஆனா நம்ம இங்க எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தொடக்க திசைவேகம் கீழே விழுகிறதுக்கு எதிரான திசையில மீண்டும் உயர செல்கிறதுனால அப்ப வீக்கு பதிலா -10 நம்ம எடுத்துக்கோம். இப்போ கொடுக்கப்பட்ட தரவுகள் என்ன, M=1 கிலோகிராம் கொடுக்கப்பட்டிருக்கு, U=10 மீட்டர் செகண்ட் பவர் -1 கொடுக்கப்பட்டிருக்கு, V=, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், -10 மீட்டர் செகண்ட் பவர் -1 எடுத்துக்கிட்டோம். இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். அதாவது உந்த மாற்றம் டெல்டா P=, இறுதி உந்தம் -தொடக்க உந்தம். இப்ப பிரதிடலாம், மதிப்புகளை பிரதிடலாம். டெல்டா P=, இறுதி உந்தம், உந்தத்துக்கான சமன்பாடு P=, நிறையையும் திசைவேகத்தையும் பெருக்கினா நம்மளுக்கு உந்தத்துக்கான சமன்பாடு, உந்தத்துக்கான மதிப்பு கிடைச்சிடும். இறுதி உந்தம் M × இறுதி திசைவேகம் V − தொடக்க உந்தத்துக்கு அதே M × தொடக்க திசைவேகம் U. ஆனா நிறை என்பது மாறாது, அதே பந்து தானே, 1 கிலோகிராம் நிறையுடைய பந்து தான், அதனால நிறை மாறாது. இப்ப M என்பது 1 கிலோகிராம், V என்பது -10, இந்த மைனஸ் எம் அதே 1 கிலோகிராம், U என்பது +10, 1 × -10 -10, -1 × 10 = 10, -10 - 10 = -20. இதுதான் உந்த மாற்றத்தினுடைய அளவு. உந்தத்துக்கான அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இதுதான் அப்பந்தில் ஏற்படக்கூடிய உந்த மாற்றம் -20 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. தொடர்ந்து இணைந்திருங்கள், அடுத்த கணக்குகளை அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். தேங்க்யூ.